வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 பீஸ் மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுப்பது சார்ட்டரில் எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஒயரிங் மேன் சேனலில் உங்களை 50 உடன் வர வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கரண்ட் ஒயரு இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மோட்டர் ஒயரும் நம்ம கனெக்ஷன் கொடுத்து மோட்டர்லேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சார்ட்டரில் கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து கரண்ட் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் தெரியாமல் கை வச்சிடாதீங்க. நான் வந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு முன்ன கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் மெயின் போட போகிறேன். மெயின் ஆப் இருக்குது, அதனால் நான் வந்து கை வைக்கிறேன். நீங்கள் தெரியாமல் எதுலேயும் ஒன்று வச்சிடாதீங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஒயரு ஜாயின் பண்ணுறோம். இதில் இது வந்து கரண்ட் ஒயர் மெயின்லேருந்து வருது பார்த்திங்களா, அது 3 பீஸ்க்கு எடுக்கிறோம். இப்போ அதை வந்து முதல்ல ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இந்த கடைசியில் பாருங்கள், ஒரு ஒரு மஞ்சள் கலர் ஒயர் வருது பார்த்திங்களா, அது வந்து அந்த பின்னு வெளியே வந்துடும். அதை நம்ம உள்ளே தள்ளிவிட்டு ஜாயின் பண்ணும். இல்லைன்னா நம்ம சார்ட்டர் வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. அது ஒயர் உள்ள தள்ளிவிடணும். அதே மாதிரி இந்த கடைசியில் பாருங்கள், கருப்பு கலர் ஒன்று இருக்குதுங்களா, இதையும் வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்டு தான் டைட் வைக்கணும். அப்படியே டைட் வச்சிட்டோமா நமக்கு அது பிடிங்கி இருக்கிறது கூட நல்லா தெரியாது. பாருங்கள், ஆல்ரெடி நான் ஸ்க்ரூலாம் லூஸ் விட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், டைட் வச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரு ஒயர் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த பின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து வெளியே போயிடுச்சு. இந்த கருப்பு கலர் பின்னு வெளியே போயிருக்குது. இதை அப்படி எடுத்து உள்ளே தள்ளி விட்டு வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதை கண்டிப்பாக கவனிக்கணும், இந்த ஒயரையும் கவனிக்கணும். இப்போ இது மூணும் கரண்ட்டு, சார்ட்டரில் மூணும் கரண்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து வெளியே மோட்டருக்கு எடுக்கிறதுக்கு 1, 2, 3 இருக்குங்களா, இதில் நம்ம எடுக்கணும். மோட்டர் போட்டு பார்த்துட்டு ரிவேர்ஸில் சுற்றினா தண்ணி கம்மியாக எடுக்கும். அதை வச்சு நம்ம கண்டுக்கலாம் ரிவேர்ஸில் ஓடுது அப்படின்னு. இல்லை ஒருவேளை கரெக்டாக கொடுத்துருந்தோமா நல்லா தண்ணி எடுக்கும். இப்போ பாருங்க, இந்த ஒரு இதில் 4 வரும். இதில் ஒரு ப்ளூ கலர் ஒயரில் வந்து மேலேருந்து கீழே கனெக்ஷன் எடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன் ஆஃப்க்கு இது இதை இதுக்காக வச்சுருக்குது. நாம் இந்த முந்தாண்டு இருக்கிற 3ல தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான், அடுத்தது பார்க்கலாம். போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து 3 பீஸ்க்கு 3 கலர் ஒயர் கொடுக்கணும். ஒரே கலர் ஒயருங்கிறதுனால நான் 3 கிட்டே வாங்க முடியாது. துளி ஒன்று மோட்டருக்குன்னு இந்த இதை மட்டும் லைன் கம்மியாக தான் எடுக்கிறேன். மட்டும் நான் கம்மியாக வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது 3 கரண்ட்டு, இது 3 உள்ளே போய் சாட்டுற மூலிமே வெளியே வருது. இவ்வளோ தான் இந்த மோட்டர் கனெக்ஷனுக்கு நம்ம கொடுக்கறது. இப்போ நம்ம மோட்ரு போட்டு பார்த்தோமா தான் நமக்கு சரியாக ஓடுதா இல்லை தண்ணி கம்மியாக எடுக்குதான்னு தெரியும். இப்போ நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னே மெயின் ஆன் பண்ணணும். மெயின் ஆன் பண்ணி விட்டு இப்போ இந்த திருப்புளியில் பின்புறமாக கூட ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. சரிங்களா, இப்போ நம்ம இதை மேல் டாப்பை போட்டு விட்டுடலாம். கண்டிப்பாக மேல் டாப்பு போட்டு விட்டுடணும். மேல் டாப் போட்டு விட்டுருச்சு. மறுபடியும் மோட்டரை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்கும் பாருங்க. இப்போ நமக்கு 3 பீஸு கனெக்ஷன் கொடுக்குறது சார்ட்டரில் இவ்வளோதான். ஆல்ரெடி நான் மெயினில் இருந்து நான் உங்களுக்கு
எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மெயின் என்ன, இங்கே ஒரு சாட்டர் வச்சிருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.